வணக்கம், நான் தேவேந்திரன் பேசுகிறேன். இன்னைக்கு வீட்டு குரூப் வர்த்தக நுணுக்கங்களில் என்ன பார்க்க போறேன்னா, இந்த ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன அப்படின்றத பற்றியும் அதுக்கும் ஷார்ட் டேர்முக்கும் என்ன வித்தியாசம் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக எனக்கு கேட்குற ஒரு கொஸ்டின், ஏன் நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டி கம்பெனி அவர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் பேங்க் நிஃப்டி நிஃப்டி அதோடைய ரேஞ்ச் என்னவா இருக்கும் அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் கிராஃப்ல வச்சு அந்த கேண்டில்லாம் வச்சு சொல்லுவாங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றது என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ஒரு லெவல்ல இருந்து அடுத்து 5-10% அப்பர் சைடில் போறதா இருந்தாலும் இல்லை லோயர் சைடு வர்றதா இருந்தாலும் ஒரு சிக்னல் காட்டுங்க. அந்த சிக்னலை தான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து இந்த இடத்துல டச் பண்ணா அடுத்து இந்த லெவலுக்கு வரும், அதுக்கப்புறம் இல்லைன்னா கீழே இறங்கினா இந்த லெவலுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை கண்டுபிடிச்ச பிறகு அதில் ட்ரேட் பண்ணா நம்ம ப்ராஃபிட்டாக இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேர் அதை பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சில கம்பெனி அவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குது, சில கம்பெனி பெரிய லெவலில் அவங்க மாட்டிக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி இறங்கிட்டு வரும்போது அது என்ன மாதிரியான விஷயத்துக்காக இறங்குதுன்றதை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இப்போ எஸ் பேங்க்லலாம் வந்து யாராவது இந்த ஸ்விங், அப்புறம் வந்து லாங் டேர்ம், அப்புறம் ஷார்ட் டேர்ம் இதெல்லாம் பார்த்துட்டு அது உள்ளே போனவங்க, எல்லாம் ஃபண்டமெண்டலாம் பார்த்துட்டு பண்ணவங்க யார் தான் சக்ஸஸாக இருப்பாங்க? அது பாட்டுன்னு 400-10 ரூபா வரைக்கும் இறங்குது. ஸோ இந்த இதில் நீங்கள் எதையும் பார்க்க முடியாது. ஸோ அதால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் முதல்ல ஒரு கம்பெனி வந்து, அதாவது ஸ்விங் ட்ரேடிங்கும் வந்து ஒரு ரேஞ்ச் பாண்ட் மாதிரி தாங்க, 1000-100 போவார், அப்புறம் 100-1000 வருவார். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலே நம்ம ஒரு 100 பாயிண்டை ஏறும் போதும் இறங்கும் போதும் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் ஸ்விங் ட்ரேடிங்காக எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காது. அதில் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி, அதாவது இன்டர்டே இல்லாமல் வீக்லி இல்லாமல் ஒரு ஒன் வீக்லேருந்து 2 வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி அதை கோல் அடிக்கிறாங்க. இதே தான் ஷார்ட் டேர்முங்க. ஷார்ட் டேர்மில் நம்ம வந்து சில லெவல்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம், அதான் நீங்கள் நோட் பண்ணிக்கன்னு கூட நாங்கள் சொன்னேன். ஸோ ஷார்ட் டேர்ம்லேயும் ஒரு லோ வந்தால் அதுக்கப்புறம் அவர் அங்கே ஸ்ட்ராங் பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா மேலே வந்துச்சுன்னா புக் பண்ணுறது தான் ஷார்ட் டேர்ம். அதே தான் ஷார்ட் டேர்மில் செல்லிங்கும் பண்ணலாம், அது ஃபியூச்சரில் பண்ணுறவங்களுக்கு அது யூஸாக இருக்கும். அதே தான் ஸ்விங்கில், பையாக இருந்தாலும் செல்லாக இருந்தாலும் ஃபியூச்சரில் பண்ணிங்கன்னா, செல் பண்ணுறதா இருந்தால் ஃபியூச்சரில் பண்ணால் தான் அது உங்களுக்கு இதுவாக இருக்கும். சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம்லேயும் ஒரு ரிஸ்க் இருக்குது. எல்லா ஷார்ட் டேர்மும் வந்து உடனே ஒரு 1 மந்தில் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. 6 மந்த்லையும் கொடுத்தது இருக்குது, 1 இயரில் கொடுத்ததும் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரெண்டுத்திலையுமே, ஸ்விங்காக இருக்கட்டும் ஷார்ட்டாக இருக்கட்டும், நம்ம கம்பெனியை கரெக்டாக சூஸ் பண்ணுறதுலையும் அது எந்த நியூஸில் இறங்குது டெக்னிக்கலாக பார்க்குறத விட நியூஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகலாம். ஏன்னா எதுக்காக இறங்குதுன்னு தெரியாமல் அதுக்குள்ளே நீங்கள் போயிட முடியாது. நான் சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன், ஐஆர்சிடிசி 1300 அவர் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு இருக்காருங்க. அதை கட் பண்ணலன்னா அது வந்து 1400-1500 வரைக்கும் போகும்னு சொன்னேன். இது ஒரு ஒரு டெக்னிக்கல் பார்வை. ஆனால் அது கூட சப்போர்ட்டாக நியூஸ் வந்தது பார்த்தீங்களா, நேற்று இந்த மாதிரி ரயில்வே டிக்கெட்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது, அப்புறம் வந்து அது சம்மந்தப்பட்ட நியூஸ் வரும், அது என்ன ஆச்சு, நேற்றே 3% ஏறுச்சு. இதுதாங்க, நம்ம என்னதான் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் பார்த்தாலும் நியூஸ் நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாவோ இல்லை மேலேயோ போயிடும். இதைத்தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, இதில் நான் கண்டிப்பாக ஒவ்வொரு செக்டாருக்கான லெவல்ஸ் கொடுப்பேங்க. இந்த லெவல்ஸை வாட்ச் பண்ணுங்கள். இது சேம் ஷார்ட் டேர்ம் மாதிரியும் இருக்கும், ஸ்விங் ட்ரேடிங் மாதிரியும் இருக்கும். அந்த லெவல்ஸில் நீங்கள் 1-2 ஷேர்ஸ் வாங்கி டெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தைரியமாக உங்களுடைய 1 ஷேரை 10 ஷேர் ஆக்கிறது 15 ஷேரை நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதாங்க டிஃப்ரெண்ட். ஷார்ட் டேர்ம் பண்ணாலும் சரி, ஸ்விங் பண்ணாலும் சரி, எதுக்காக அந்த கம்பெனி இறங்குது ஏறுது அந்த நியூஸை கரெக்டாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து அது எந்த லெவல் வரைக்கும் வரும் அதையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் தான். ஸோ ரெண்டாவது, ஷார்ட் டேர்ம்லேயே பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றியும் போன வீடியோவில் நான் சொன்னேன். அந்த மாதிரியே நீங்கள் 5-10% உங்களுக்குள்ளே ஒரு கோல் வச்சிங்கன்னா டக்குன்னு அதை புக் பண்ணிவிட்டு அதை இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க ஸ்விங்க்கும் ஷார்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். வித்தியாசம் கிடையாது, நீங்கள் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணுற நாட்கள் அவ்வளோதாங்க. ஆனால் அது கரெக்டாக நீங்கள் வாங்கணும்.
சரி, இதை நீ வாங்குறதுக்கு இந்த வீட்டு குரூப் கண்டிப்பா அந்த லெவல்ஸை உங்களுக்கு கொடுக்கும். இந்த கம்பெனி இந்த லெவல்ஸ் வரைக்கும் போகும், இப்படி போனா இப்படி கட் பண்ணா இப்படி கீழே இறங்கும், இப்படி கட் பண்ணா மேல வரும்னு சொல்லுவோம். அதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஒரு நாள் டூ ஷேர்ஸ் நீங்க வாங்கி பார்த்தாலே இதெல்லாம் நீங்க ஈஸியா கத்துக்கலாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, நான் ஏன் கம்பெனிய அவர் அப்படின்னு சொல்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் என்ன கேட்கிறாங்க. சிம்பிளுங்க, நான் 2009 தான் மார்க்கெட்டுக்குள்ள வந்தேன். அப்போ வந்து மார்க்கெட் அவ்வளோ எனக்கு தெரியலை. சரி, அப்போ தோணுச்சு, சரி நம்ம அந்த புரோக்கர் ஆஃபீஸ்க்கே போயிட்டு எதாவது கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். 2010-11 அந்த வாக்கில் போயிட்டு இருக்கும்போது என்னப்படியே ஒரு 6-7 பேர், ஆனால் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ், அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களும் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நமக்கும் ஒரு டீலருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆகிடவும், நாங்கள் ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம் மார்க்கெட்டை. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நான் சொல்லுவேன், என்ன எஸ்பிஐயில் போட்டு அவன் ஏறவே மாட்டான், என்னதான் இப்படி பண்ணுறானுங்க, இப்படி போகிறானுங்கன்னு பேசுவோம். அதெல்லாம் அவங்க உன்னிப்பாக கவனிச்சாங்க போல. ஒரு நாள் நாங்கள் ரொம்ப ஜோக்காக அதை பற்றி சவுண்டாக பேசிட்டு இருந்தோம், இவன் கிட்ட வாங்கினாலே இப்படி தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதுலேருந்து ஒரு பெரியவர், ஏஜ்டு பர்சன், அவர் சொன்னார், என்னப்பா அந்த கம்பெனி உனக்கு தம்பியா அண்ணனா, இது பிஸ்னஸ் பண்ணுற இடம், இது பிஸ்னஸ்ப்பா, யாருக்கா இருந்தாலும் நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க, எனக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, எனக்கான அதை இப்போ புரியலை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 2-3 days யோசித்தேன், அவர் எதுக்காக அந்த வேலை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இப்போ நான் ஸ்விங் அண்ட் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கை பற்றியே சொன்னேன். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கம்பெனியை பை பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அப்படி வைக்கும் போது அது இறங்குறதா இருந்தாலும் ஏறுறதா இருந்தாலும் யாருடைய சப்போர்ட் வேணும்? இப்போ எஸ்பிஐங்க, நீங்கள் ஒரு 200 ரூபாய்க்கு பை பண்ணி வைக்கிறீங்க, அது 250 வர்றதுக்கு எவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்குங்க. அந்த எஸ்பிஐ பிரான்ச்சில் வேலை செய்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இந்தியா ஃபுல்லாக, அவங்க உழைப்பு தான் நமக்கு பணமாக கிடைக்குது அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. சரி, அப்போது அந்த எஸ்பிஐன்றது அவ்வளோ பேருடைய உழைப்பை காட்டுது, அப்போ அந்த கம்பெனிக்கு நம்ம மரியாதை கொடுத்தா தான் நல்லது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஒரு கம்பெனிக்கே நான் மரியாதை கொடுக்கும் போது நிஃப்டி பேங்க் நிஃப்டியை யோசிச்சு பாருங்கள். பேங்க் நிஃப்டின்னு எடுத்துக்கிட்டா ஒரு 6 கம்பெனி இருக்குது, நிஃப்டினா 50, அப்போ அதுக்கும் நான் மரியாதை கொடுத்து தானே ஆகணும். அதால் தான் நான் அவர்கள் அப்படின்ற மாதிரி நான் பேசுறேன். இது என்னுடைய இது வந்துருச்சு. ஸோ இதை என்னால் மாற்றிக்க முடியல, ஏன்னா அவர் பெரியவர் சொல்லியே நான் இதை வந்து 2015 அப்புறம்தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தேன். இப்போ 5 years என் வாயிலேருந்து இதான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இதை என்னால் சேஞ்சஸ் பண்ண முடியல. இதை ஒரு நான் டிசிப்ளினாகவும் தான் பார்க்குறேன். ஸோ அதால் தான் இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். இது சப்போஸ் யாருக்காவது பிடிச்சிருந்ததுனா நீங்களும் ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா என்ன மாற்றிக்க முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சரி, அடுத்து நெக்ஸ்ட் வீக் அதுக்கான ரேஞ்ச், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரேஞ்ச் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் ரேஞ்ச், நிஃப்டி ரேஞ்ச் அப்பர் சைட் 11,800, லோயர் சைட் 11,200. பேங்க் நிஃப்டி ரேஞ்ச் அப்பர் சைட் 23,500, லோயர் சைட் 20,500. தெளிவாக காட்டுற, நோட் பண்ணிக்கோங்க. இது நெக்ஸ்ட் வீக்குக்கான பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக போனால் எவ்வளோ வரைக்கும் இருக்கும், நெகட்டிவாக வந்தால் எவ்வளோ வரைக்கும் இருக்குன்றதையும், நிஃப்டியும் பாசிட்டிவாக நெகட்டிவ் போனால் எப்படி இருக்குன்றதை பற்றியான இது. சரிங்க, இப்போ நாளைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸுங்க என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றியும், மண்டே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் என்ன அதை பற்றியும், அதுக்கப்புறம் மார்க்கெட்டை மண்டே எப்படி நுணுக்கமாக பார்க்குறதுன்றதை பற்றியும் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். சரி, வீடி குரூப்ன்றது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ், ஒரு ட்ரைனிங். ஸோ அதில் நீங்கள் என்ன ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் அட்வைஸரை கேட்டு பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு எங்கள் அட்வைஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, இல்லை நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா, என்னுடைய இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது உங்கள் கமெண்ட்ஸ், அது மூலிமா உங்கள் குரீஸை என்னை கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மெயிலையும் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். புதிய நண்பர்கள் இந்த வீடியோவை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் தட்டுங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் அனுப்பிச்சு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஃபேஸ்புக்லேயும் நம்மளுடைய வீடியோ வருது, அதுலேயும் போயிட்டு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ட்விட் இதுலேயும் நம்மளுடைய வீடியோ வருது, அதுலேயும் போய் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.